அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், வாழ்க வளமுடன். டுடே கிளாஸ் வந்து எக்ஸலண்ட்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்னோட கண்ணீரை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டையும் அழுகிறேன். நீங்கள் கேட்டீங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னு நான் போது எல்லாருக்கிட்டையும் தயவு செய்து எல்லாரும் அன்பாக இருங்க, கருமையாக இருங்க, தயவு செய்து தானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கத்தி கத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக இருக்கலாம். கூடமான கொடி நன்றியண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம்ல பல பேர் கலந்துகிட்டு அவங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்திற்குள்ள கொண்டு போயிருக்காங்க. நீங்களும் உங்களோட வாழ்க்கையை மாத்தணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனு அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வர இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண உங்களோட ஃபீட்பேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் அடுத்த ப்ரோக்ராம் எந்த மாதிரியான ஸ்கெடியூல ரன் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சேம் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே அவைலபிள் இருக்கும். பார்த்து தெரிஞ்சுங்க. லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்கனால சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்த பேச போறோம் அப்படின்னா பொதுவாக எல்லோருமே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதிகமாக இதில் சஃபரும் ஆயிருப்போம். ஏன்னா நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன், ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்க யாருமே உண்மையாக இல்லை, எனக்கு ரொம்ப மனவலியும் மனவேதனையும் இது கொடுக்குது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகம் நீங்கள் பார்க்குற மாதிரி கிடையாது. அது எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு உலகம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சில இடங்களில் சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும், நீங்கள் இது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்திருப்பீங்க, அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நம்மளை வந்து சஃபர் பண்ணுது. நீங்கள் ஒரு நல்லா கவனிச்சு பாருங்கள், மற்றவங்க என்கிட்ட ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம, நீங்கள் எப்படி இருக்கீங்க மற்றவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹானஸ்ட்டாக திங்க் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹானஸ்ட்டாக திங்க் பண்ணி அந்த கேள்வி உங்களுக்குள்ளேயே கேட்டுங்க. நீங்கள் போய் மற்றவங்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. மற்றவங்ககிட்டையும் நான் அப்படி தான் நடந்துக்கிறேன்னா அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு ரிட்டர்னில் வருதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னா அதில் சில சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் வந்து மற்றவங்களும் உங்ககிட்ட வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லைங்க நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நான் இதுக்கு நான் எப்படி வெளியே வர்றது? இப்போ மற்றவங்க எல்லாருமே ஃபேக்காக இருக்காங்க, நான் மட்டும் உண்மையாக இருந்து நான் வந்து சஃபர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷனே அங்கே வைக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா எப்படி லிமிட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நான் வந்து இப்போ உறவுகளுக்குள்ளே இருக்கிறேன், நான் எப்படி எக்ஸ்பெக்டேஷனே வைக்காமல் இருக்கிறது? தாராளமாக வைங்க எக்ஸ்பெக்டேஷனு, ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை தான் கொடுக்கும். நீங்கள் எப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் கொண்டு வரீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக ஒரு பாதிப்புக்குள்ளே கொண்டு போகும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நான் எப்படி லிமிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், யாரோ ஒருத்தவங்க உங்களை அந்த மாதிரி ஒரு ஃபேக்காக இருந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புலாம் கொடுத்துருக்காது, ஜஸ்ட் நார்மலாக அதை கடந்து போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கும், நீங்கள் ரொம்ப நம்பின ஒருத்தவங்களாக இருக்கும், ஆனால் அந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அந்த பாண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் நம்மளுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படும், ரொம்ப ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்புன்றது ரொம்ப ஜாஸ்தி. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னா உங்களுக்கு அது வந்திருக்காது. ஆனால் நான் வந்து அவங்ககிட்ட உண்மையாக இருந்தேன், அவங்க என்கிட்ட ஃபேக்காக இருந்துட்டாங்க அப்படின்னு கூடியது எப்போ வரும் அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணணும், லிமிட் செட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப போய் அட்டாச் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு கொடுக்கும். இல்லை நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அங்கே பாதிப்பு கொடுக்கும். இந்த ரெண்டு ஒரு விஷயத்தை தாண்டி நீங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கன்னா நிச்சயமாக அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க இந்த ஒரு விஷயத்துக்குள்ளதான் நீங்க பயணம் பண்ணணும். இல்ல எது நடந்தாலும் நான் எதுவுமே நான் கண்டுக்க மாட்டேன் அந்த நிலைக்கு போறீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த நிலையில இருக்கணும், இல்லைன்னா இந்த நிலையில இருக்கணும். இப்ப ரெண்டுத்திலயுமே இருந்துட்டு என்னங்க இப்படி நடந்துருச்சு, என்னங்க இப்படி நடந்துருச்சுன்னா நடக்கத்தான் செய்யும். இல்ல அது நடக்கும்போது நீங்க ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனநிலையிலையும் இருக்கிறீங்களான்றதை பாத்துங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த உலகம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன். நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு தட்டை பேசுகிறோம், நாளைக்கு ஒரு தட்டை பேசுகிறோம், அவங்கள ஒரு மாதிரி நம்ம சீக்கிரமாக நம்பியிருப்போம், இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளே ஒரு கற்பனை பண்ணியிருப்போம். நம்பியிருப்போன்றதை தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பனை தான் அது. இவங்க இப்படிப்பட்ட ஒரு பர்சன் சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கற்பனை உண்டாகுது, இவங்க இப்படிப்பட்ட ஒரு பர்சன் சொல்லி இவங்க அவங்கள பற்றின ஒரு கற்பனை உங்களுக்கு ஒன்று உண்டாகுது. அப்போ அவங்க அதை பண்ணலை அப்படின் போது நீங்கள் சேவ் பண்ணீங்க தெரியுமா, ஒரு டேட்டா இந்த பர்சன் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணீங்களே, அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகாதனால உங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இவருக்கெல்லாம் கோபமே வராதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ஒருத்தரை செட் பண்ணிடுவீங்க, அவர் ஏதாவது கோபப்பட்டால் உங்களுக்கு பட்டுனு அந்த டேட்டா இந்த டேட்டா மேட்ச் ஆகாதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்போ ஒரு பர்சன் இப்படி தான் சொல்லி நீங்கள் தான் அதை வந்து உருவாக்குறீங்க, அந்த ஒரு பர்சனை உருவாக்கலை.
அந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கல, அந்த ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட சொல்லலை நான் இப்படி அப்படின்லாம் சொல்லலை, அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலுமே அவங்கள இருந்து அந்த எடுக்கக்கூடிய டேட்டா தான் உங்களுக்கு சேவ் பண்ணுது. இது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு பர்சனை பற்றின ஒரு டேட்டா சேவ் பண்ணுறதே நீங்கள் தான். அப்போ அது மாதிரி அங்கே நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குது. நான் ரொம்ப நல்லவன் நம்பினேங்க ஆனால் ரொம்ப ஃபேக்காக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நீங்கள் உள்ளே கொடுத்த டேட்டா தான். அப்போ நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுங்க, நான் தானே இதை சேவ் பண்ணேன், சரி ஓகே இப்படி நடந்துருச்சு, சரி அப்போ நான் எப்படி லிமிட் பண்ணிக்கிறது, ஸோ நான் எப்படி வந்து இதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கொண்டு போகிறதுன்றதை நீங்கள் பழகிக்கணும். இன்னொரு விஷயம் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா தே ஆர் நாட் டிசர்வ்டு, அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. அவங்க அதுக்கு டிசர்வ் கிடையாது, அதுக்கு அவங்க டிசர்வாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்காது. அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான மற்றவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாதுன்றதை அவங்க எப்போ லேர்ன் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களோட வாழ்க்கையோட தரமும் உயரும், இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையோட தரம் உயரவே உயராது. இப்போ அவங்க எப்படி ஃபேக்காக மற்றவங்ககிட்ட இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு நிலை தான் அவங்களுக்கும் உண்டாகும். அப்போ அதை பற்றி அவங்களுக்கு புரிய வரும். நிச்சயமாக இங்கே இந்த கர்மான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அது மீண்டும் உங்ககிட்ட வருது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோட ஃபஸ்ட்லேயே என்னென்னு சொன்னேன்னா, நீங்கள் அப்படி நடந்திருக்கீங்களான்னு பாருங்கள், நடந்திருந்தீங்கன்னா அது மீண்டும் உங்களுக்கு வருது. இல்லை நான் அப்படிலாம் நடக்கவே இல்லை அப்படின்னா அதை ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி உங்ககிட்ட யாரெல்லாம் ஃபேக்காக இருக்காங்களோ அந்த ஒரு பர்சனுக்கு ரிட்டர்ன்ஸில் அது நிச்சயமாக உண்டாகும். அதுக்காக நீங்கள் அப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நான் உனக்கு ட்ரூவாக இருந்தேன், நீ எனக்கு ட்ரூவாக இல்லையா, சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போடுற நிலையில் நீங்கள் இருக்கணும். அதையே நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு உங்களோட முழு வாழ்க்கையும் நீங்கள் அதுக்காக சீரழிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ரெண்டே விஷயம்தான். ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கணும், அப்படி இல்லைனா எப்படி லிமிட் பண்ணி நடந்துக்கிறதுன்றது தெரியணும். இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க என்னை வந்து இப்படி ஃபேக்காக நடத்திட்டாங்க, மற்றவங்க என்னை வந்து இப்படி ஃபேக்காக பார்த்துட்டாங்க, நான் இப்படி ஃபேக்காக நான் வந்து ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக வராது. இன்னொரு விஷயம் இன்னும் நல்லா டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க, அவங்க வந்து உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னும் போது அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ட்ரூவாக தான் இருந்திருக்கிறீங்க, அவங்க தான் ட்ரூவாக இல்லை, அவங்க தான் ரொம்ப ஃபேக்காக நடிச்சிருந்துருக்காங்க. அப்போ வருத்தப்பட வேண்டியது அவங்க தான். ஏன்னா ஒரு ட்ரூவான ஒரு பர்சன் கிட்ட நான் ரொம்ப ஃபேக்காக இருந்துட்டேன்னு சொல்லி அசிங்கப்பட வேண்டியது அவங்க தானே தவிர நீங்கள் கிடையாது. அதனால் உங்களை நீங்கள் போட்டு வருத்திக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களோட வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னா அவங்களோட ஒரு எண்ணத்தை எப்போ மாற்றுறாங்களோ அப்போ மாறும். அதுக்காக நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஐயோ எனக்கு இப்படி நினச்சிட்டல, நீ இப்படி போகணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்க, ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு வேறு மாதிரி வந்திருக்கு, அதை ஜஸ்ட் அப்படியே கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரெண்டே விஷயம் தான், ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம வந்து கடந்து போகிறது, அப்படி இல்லை அப்படின்னா லிமிட் பண்ணிட்டு கடந்து போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம எப்படி நடத்துறதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும், ஒரு ஒரு இடத்துலையும் வந்து அந்த சஃபர் ஏற்படாது. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.